Hi friends, welcome to 6 Minutes Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் எங்க அம்மா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சோ இத நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல தான் செய்ய போறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நாட்டுக்கோழி ஹார்டா இருக்கும், அதனால குக்கர்ல வச்சோம்னா நமக்கு சீக்கிரமா வந்து ஒர்க் முடிஞ்சிரும். அதனால வந்து குக்கர்ல தான் செய்ய போறேன். இப்போ நல்லா வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. அதை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தனியாக வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வெங்காயம் தக்காளியில் உள்ள அந்த தண்ணியே வந்து நமக்கு போதும் அரைக்கிறதுக்கு. ஸோ அதனால தண்ணி சேர்க்காம நல்ல பேஸ்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துருந்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து அந்த சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து அந்த மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம குக்கரில் செய்யப்ப வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஏன்னா தண்ணி நம்ம நிறைய வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் வந்து ரொம்ப வந்து கிரேவி வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த சிக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ இது கூட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன், அப்புறம் ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் நிறைய வேணும் அப்படின்னாக்கா நீங்க மிளகு வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூளை கம்மியா சேர்த்துக்கோங்க. சோ இப்ப இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சோ உப்பு சேர்த்து இது கூட வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஸோ தயிர் சேர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த பச்சை ஸ்மெல், அந்த பிளட் ஸ்மெல் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ தயிர் சேர்த்துட்டு இதை வந்து குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லையும் ஒரு 5-7 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லையும் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்ததை தாளிச்சு விட்டுக்கலாம். நான் கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ கருவேப்பிலை சேர்த்தோன்னா நல்லா இன்னும் நமக்கு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் வேக வைக்கிறப்ப ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணுவோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வேக வச்சுருக்க அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் தண்ணி நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம கம்மியாக சேர்த்துருந்தாலும் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஏன்னா சிக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறையா விடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த சிக்கனில் உள்ள அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டு கொஞ்சம் வந்து ட்ரை ஆகி வர வரைக்கும் வந்து அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, மூடியெல்லாம் எதுவுமே நம்ம போட தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சிக்கனே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வந்து சிக்கன் வந்து ரொம்ப ஆல்ரெடி வெந்திருக்கும். ஸோ இப்போயே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பீஸ் பீஸாக ஆயிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வந்து மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து நம்ம இதை வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும் தான். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பத்தலை அப்படின்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னாக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகு வந்து க்ரஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். Thanks for watching.